ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மிடில் கிளாஸ் வைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்மார்ட் கோல்டு சேவிங் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது நகையாக வாங்கி கோல்டு சேவிங் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை காயினாக வாங்கி கோல்டு சேவிங் பண்ணுறது பெஸ்ட்டான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரெண்டுக்கும் உள்ள பர்ச்சேஸ் ரேட் வித்தியாசங்களும் பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஒரு நகையோட தேவையை வந்து கோல்டு காயின் பூர்த்தி செய்யுமான்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். நகையாக வாங்கி சேமிக்கிறத விட காயினாக வாங்கி சேமிக்கிறது எவ்வளவு வந்து நம்ம பணத்தை மிச்சப்படுத்துன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கோல்டு சேவிங் வந்து பண்ணும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சுக்கணுங்க, எதுக்காக வந்து நம்ம சேவிங் பண்ணுறோம். ஒரு இடம் வாங்குறதுக்கோ இல்லை இப்போ குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறோமா இல்லை கேர்ள் சைல்டுக்கு வந்து கல்யாணத்துக்காக சேவ் பண்ணுறோமான்னு சொல்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. நிறைய பேர் வந்து தன்னோட ஃப்யூச்சருக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சொல்லிட்டு நகையாக வாங்குறாங்க. அப்படி நகையாக வாங்கும்போது வந்து அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு கோயம்புத்தூர் போர்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் வந்து 4940 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது 916 ரேட்டு. இப்போ வந்து 916 காயின் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க சொல்லி பார்க்கலாம். காயின் வந்து வெயிட் வந்து 4 கிராம் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 1.5%, ஜிஎஸ்டி வந்து 3%. அப்போ 4 கிராமுக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து 4940 ரூபா வீதம், 4 கிராமுக்கு 19760 ரூபா ஆகுது. அதுக்கு வந்து 1% வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 296.40 ரூபா. அதே மாதிரி வந்து 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 592.80 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா காயின் வாங்கும்போது 20649 ரூபா ஆகுது. ஒரு 4 கிராம் காயின் வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம 4 கிராம் காயின் வாங்கினா இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். இதுவே வந்து நீங்கள் 4 கிராமுக்கு ஒரு ஜுவல் எடுக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய இந்த ரிங்கவே காமிக்கிறேன். இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங் தான். அந்த ரிங் எடுக்கிறோன்னு சாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். அந்த ரிங் வந்து எப்படி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட்டு வந்து வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஜுவல்லோட வெயிட் வந்து 4 கிராம் வச்சுக்கோங்க. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அது குறைஞ்சது மினிமம் ஒரு 7% போடுவாங்க. மினிமம் 7%, ஜாஸ்தி வந்து ஒரு 10% கிட்ட வரைக்கும் போடுவாங்க. நான் வந்து மினிமம் 7% எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். அது போக ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3%. இது ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோனோட ரேட் வந்து அடிஷனாக போடுவாங்க. ஒரு 100 ரூபா இல்லை 150 ரூபா ஒரு 200 ரூபா இந்த மாதிரி வந்து ஸ்டோனோட ரேட்டை பொறுத்து வேரியேஷனாக போகும். அந்த ரேட்டு போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ரிங்கு 4 கிராம் ரிங்கு எடுக்கிறதுக்கு அமௌண்ட்டு கால்குலேஷன் பாருங்கள். 1 கிராம் வந்து 4940 ரூபா வீதம், 4 கிராமுக்கு 19760. 7% வேஸ்டேஜோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1383 ரூபா. அதே மாதிரி 3% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 592 ரூபா. அது போக ஸ்டோனோட ரேட்டை ஆட் பண்ணும்போது மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ ஆகுது பாருங்கள், 21,835 ரூபீஸ். அதாவது ஒரு 4 கிராம் காயின் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20649 ரூபா ஆகுது. அதுவே ஒரு 4 கிராம் மோதிரம் தான் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், மோதிரத்துக்கு வந்து 21,835 ரூபா ஆகுது. இப்போ வந்து ஜுவல் ரிங் ரேட்டு பாருங்கள், அதாவது 21,835 ரூபா. காயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா 20649 ரூபா. எவ்வளோ ரேட் வேரியேஷன் ஆகுது, 1186 ரூபா. ஒரு 4 கிராம் வாங்குறது வந்து ஒரு காயினாக வாங்குறதுக்கும் ஒரு நகையாக வாங்குறதுக்கும் உள்ள சின்ன வேரியேஷன் நினைக்கிறோம். ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ ரூபா வந்து நமக்கு மிச்சமாகுதுன்னு, குறைஞ்சது வந்து ஒரு 1200 ரூபா கிட்ட மிச்சமாகுதுங்க. 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா வரைக்கும் கூட சம் இடத்துல வந்து வேஸ்டேஜ் மாறுறத பொறுத்து மிச்சமாகுது. அப்போ நம்ம ஸ்மார்ட் சேவிங்கில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணணும், காயின் சேவிங் பண்ணுறதை சூஸ் பண்ணுறதுக்காக இந்த கால்குலேஷன் காட்டியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி சேவிங் பண்ணோன்னா 100 பவுன் கூட ஈஸியாக சேமிச்சிடலாங்க. கோல்டை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கணும், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இன்னொன்று வந்து ஜுவல். அதாவது நம்ம அத்தியாவசிய தேவைக்கு போட வேண்டிய ஜுவல் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது வந்து விசேஷத்துக்கு போடுறதுக்கோ இல்லை குழந்தைகளுக்கு எதை போடுறது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மற்றபடி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வந்து கோல்டு சேவிங் பண்ண நினச்சோன்னா அதை வந்து காயினாக வாங்கி சேவிங் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு சில பேங்க்கில் வந்து காயின் வந்து ஃப்ளெஜ் பண்ணி அமௌண்ட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம லோ வேஸ்டேஜ் ஜுவல்லை வந்து மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்குறவங்க வந்து மந்த்லி டார்கெட் வந்து என்ன வச்சுக்கோன்னா,
அதாவது வந்து நம்ம கோல்டு அதிகமாக சேவிங் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக மந்த்லி வந்து கோல்டு பர்ச்சேஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கே ஆகணும். அந்த மாதிரி ஒதுக்குற வந்து குறைஞ்சது வந்து ஒரு 2000 ரூபா ஒதுக்குங்க. மேக்ஸிமம் உங்கள் அமௌண்ட் உங்கள் சேலரி அமௌண்ட்டை பொறுத்தோ உங்களால் சேவிங் பண்ண முடிஞ்ச அமௌண்ட்டை பொறுத்தோ ஜாஸ்தியாக ஒதுக்கலாம். இதே இது காயின் ஃபார்மேட்டில் வாங்கினீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 0.5 கிராம் கோல்டு காயின்லேருந்து மேக்ஸிமம் உங்கள் அமௌண்ட் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கிராம் காயின் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கும்போது வந்து நமக்கு வந்து ஆவரேஜஸ்ன்னு கிடச்சிடும். ஒரே டைமில் வந்து ரேட்டு ஜாஸ்தியாகும் போதோ ஹையாகும் போதோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத விட மந்த்லி மந்த்லி நம்ம ஆவரேஜாக வாங்கி வச்சிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட மொத்தமாக கோல்டு ரேட்டு ஹை அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. காயின் வந்து 2 ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஒன்று பியூர் காயினாகவும் கிடைக்கும், 99 ஃபார்மேட்டில் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 916 ஃபார்மேட்லேயே கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனமாக வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணோன்னா லோ வேஸ்டேஜ் ஜுவல்லை வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெகுலர் வியருக்கு வந்து வேணும்னா வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்க ஜுவல்லை பார்த்து போட்டுக்கலாம். ஒருவேளை ஃபங்க்ஷன் இருக்குது, குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது விசேஷம் வைக்கிறது, குழந்தைங்க ஆசைப்படுற மாதிரி ஜுவல்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரிலே நல்ல டிசைன்ஸ் இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைகளுக்கு விசேஷத்துக்காக நகை எடுக்கிறோம், கல்யாணத்துக்காக நகை எடுக்கிறோம்னா ஒருவேளை நகை எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் வந்து நகை எடுக்கிறது தப்பே இல்லை. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டோன்லெஸ் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒருவேளை குழந்தை ஆசைப்படுறாங்க அதனால் ஸ்டோன் இருக்க நகையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸ்டோன் உள்ள நகையை வாங்கும்போது வந்து நகையோட எடையிலேருந்து ஸ்டோன் எடையை கழித்து கொடுக்குறாங்களா, ஸ்டோனுக்கு தனியாக ரேட்டு போட்டு கொடுக்குறாங்களா, அது வந்து தரமான கல்லான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆன்டிக் ஐட்டம் வந்து ரொம்ப இப்போ ஃபேஷன் ட்ரெண்டியாக இருக்குது, அதை ஆசைப்பட்டு குழந்தைக்கு கேட்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் பே பண்ண வேண்டியிருக்கு. அது வேஸ்டேஜே வந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட இருந்து இதாயிரும், சேவிங்ஸை வந்து கரைச்சிரும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் யோசிக்கணும். குழந்தைகள் வந்து ஆன்டிக் ஐட்டம்க்கு விரும்புனாங்கன்னா அதுலேயும் சிம்பிள் டிசைன்ஸ் ஏதாவது நல்லா பிடிச்ச மாதிரி ட்ரெண்டியாக லைட் வெயிட் ஜுவல்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கோங்கம்மா. ஆன்டிக் ஐட்டம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப வேஸ்டேஜ். அந்த அமௌண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டு நம்ம எக்ஸ்ட்ரா சேவிங் பண்ணி கொடுத்துடலாம். ஜுவல் டிசைனை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஏன்னா அப்படி அடிக்கடி சேஞ்ச் பண்ணோன்னா கொடுத்துட்டு கொடுத்துட்டு மாற்றும் போது வந்து அதோட மதிப்பு குறையும், வேல்யூஷன் குறையும், அதோட எடை குறையும், அதோட நமக்கு தான் வந்து லாஸ் ஆகும். எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து குழந்தைகளுக்கு ஒரு விசேஷத்துக்காக வேணும், வேறு டிசைனை விரும்புகிறாங்க, அத்தியாவசியமாக வேணும்னு தேவைப்படும் போது மாற்றினாவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஷாப் வந்து ஒரு ஷாப்புக்கு இன்னொரு ஷாப் கம்பேர் பண்ணி வாங்க பாருங்கள். ஏன்னா ஒரு ஷாப்புக்கு இன்னொரு ஷாப்புக்கும் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும், வேரியேஷன் இருக்கும். அதேமாதிரி மேக்கிங் சார்ஜ் ஒரு சில இடத்துல வந்து வேஸ்டேஜ் போடுறேன்னு சொல்லி வாங்குவாங்க, ஆனால் மேக்கிங் சார்ஜ் வேல்யூ அடிஷன் அந்த மாதிரி சொல்லி இப்போ வேறு இதில் பேரில் சொல்லி வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி ஒரு கிராமுக்கு எவ்வளோ வாங்குறாங்க மற்ற இடத்துலையும் இதுக்கும் கம்பேர் பண்ணி ரேட்டு கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்கள் அமௌண்ட்டை சேவிங் பண்ணுறது ஒரு யூஸ் ஆகும். அது மாதிரி ஹெவி வெயிட் ஜுவல்ஸ் வந்து சம் ஜுவல்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து ஓவராக ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட சில வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து சில பெரிய நகை கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல் ஹெவி மெட்டல் ஜுவல்ல பார்த்து மேக்னெட்டை வச்சு தூக்குறாங்க, அதோட ஒட்டிட்டு வர மாதிரி வருது. இந்த மாதிரி ஹெவி மெட்டல் ஐட்டம் வந்து வாங்கும்போது வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி செக்கிங் பண்ணுறதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி ஸ்மார்ட்டாக யோசிச்சு நகை வாங்கினீங்கன்னா நீங்களும் நிறைய நகை சேமிக்கலாம், ஈஸியாக 100 பவுன் வரைக்கும் சேமிக்கலாம். எப்பவுமே நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொண்டு போகிற பணத்துக்கு ஏற்ற கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கோமா, எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்ம கையிலேருந்து போகுது, நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற அமௌண்ட்டு எல்லாம் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோமான்னு சொல்லி செக் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது கோல்டு சேவிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.